நக்கீரன் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த ஷோல்டர் பெயின் பத்தி சொல்லி தரேன். நிறைய ஐடில வேலை செய்யறவங்க எல்லாருமே கழுத்து வலி இருக்குன்னு சொல்றாங்க. ஷோல்டர் பெயினுக்கும் கழுத்து வலியும் வேற வேற. ஆனா ஷோல்டர்ல ஒரு வேளை சில பேர் கிரேடியேட் ஆகி கை ஃபுல்லா வலிப்படுறது, அது வேற காரணத்தினால இருக்கலாம். சில பேருக்கு வந்து வெறும் இந்த கையை தூக்கும் போது மட்டும் வலிக்குது, அது வேற காரணம். டயபெட்டிக் இருக்கு இல்லையா, சுகர் பேஷன்ஸுக்கு கை வந்து ஷோல்டர் பெயின் ரொம்ப காமன், அது வேற காரணம். ஸோ எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. தோள்பட்டை வலிக்குதுன்னே எனக்கு கழுத்துல இருந்துதான் வழிபடுறதுன்னு சில பேர் வந்து கேட்கும்போதே, ராஜா சார் எனக்கு கழுத்துல இருந்து தான் வழிபடுறது, எனக்கு இந்த நரம்பு கழுத்துல அழுத்து இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஷோல்டர் எப்படி சார் நீங்களே வீட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக்ஸை மட்டும் நான் சிம்பிளா சொல்லித்தரேன். ஒருவேளை நீங்க ஏதாவது கிச்சன்ல ஏதாவது வேலை செய்யும் போது உங்களுக்கு வலி வந்ததுன்னா கரெக்டா இந்த இடத்துல வலி வரும், இந்த ரீஜன்ல. இது வந்து ட்ரெபீசியஸ் சொல்லுவாங்க, அப்பர் ட்ரெபீசியஸ். இங்கதான் ரொம்ப மோஸ்ட் காமனா ட்ரிகர் ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரிகரை எப்படி சார் சரி பண்றதுன்னா, வீட்டில் நீங்களே ஒன்றும் இல்லை, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த கழுத்து இந்த ரீஜனில் இது வரைக்கும் வரையும் நீங்கள் கட்டவரில் வச்சு நீங்களே பண்ணிவிடு, ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு தடவை ஒரு ஃபிசிஷியனோ இல்லை ஆர்த்தோபடிஷியனோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோ கன்சல்ட் பண்ணுங்க ஒரு தடவை பார்க்கறதுக்கு முன்னாடி. பட் ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ் மோஸ்ட்லி 80% இதுதான். ஏன்னா லோ பேக் பெயின் இருக்கு, பேக் பெயின் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெறும் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாகிற கண்டிஷனு, ரெஸ்ட் எடுக்க டைம் இல்லாமல் ஆஃபீஸ் போயான்ற சுச்சுவேஷனில் ட்ரீட்மெண்ட் போய் அதுக்கான செலவு பண்ணுறது ரொம்ப காமனும் ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஒரு ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் ரெஸ்ட் எடுத்தாலே வந்து பேக் பெயின் சரியாயிடும்னு சொல்கிற ஒரு ரிசர்ச் இருக்குது. நான் சிம்பிள் மெத்தட் மட்டும் சொல்கிறேன், எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கண்டுபிடிக்கிறது சொன்னேன், வேலை செய்யும் போதோ நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணும் போதோ, டூ வீலர் ஓட்டும் போதோ, இல்லை வந்து ரொம்ப ஏதாவது ஹேமரிங் ஒர்க்கோ இல்லை டூலிங் ஒர்க்கோ இல்லை ஃபோன் யூஸ் பண்ணும் போதோ, லேப்டாப் யூஸ் பண்ணும்போதோ, ஐடி ப்ரொஃபஷன் டைப் ஏ பர்சனாலிட்டிஸ் அவங்களுக்கெல்லாம் வர வலி வந்தால் கரெக்டாக இங்கே தான் வரும். இந்த மாதிரி வலி இருக்கிறவங்க வெறும் இந்த இடத்துல தான் ட்ரிகர். நீங்கள் தொட்டு பார்த்தாலே ஒரு இடத்துல நல்ல கல் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அழுத்தி பார்த்தீங்கன்னா அங்கே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் வச்சு கை இப்படி வச்சு தடவும் போது அந்த இடத்துல ஒரு பல்ஜு மாதிரி இருக்கும், ஒரு வீக்கம் இருக்கும். அந்த வீக்கத்தை முடிஞ்சால் நீங்களே கட்டவரில் வச்சு நல்லா ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் போதும், நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் விஸ்கோசிட்டி நல்லா இருக்கும் தேங்காய் விட. ஸோ ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஐசிங் மட்டும் கொடுங்க, காலையில் ஈவினிங் ரெண்டு வேலை பண்ணிவிட்டு. ஆனால் நீங்கள் அந்த டைமில் எந்த வேலை செஞ்சு உங்களுக்கு வலி வருதோ அந்த வேலையை 10 நாளைக்கு செய்யாதீங்க, இதுதான் சீக்ரெட். அந்த வேலை செய்யாமல் இருந்தாலே அந்த மசில் லோட் ஆகாது. ஸோ இந்த வலி போயிடும். இந்த வலி வேறு. நான் வந்து டிஸ்க்ன்றது நான் தனியாக ஒரு நாள் சொல்லித்தரேன். இந்த கழுத்தில் ஏற்படுற டிஸ்க்கு, டிஸ்க் ப்ரோ பெத்தாலஜியோ, C5 C6 C6 C7 அதில் ஏற்படுற அந்த கழுத்து வலி நரம்பு வலின்றது வேறு. ஒருவேளை சர்விக்கல் ரிப்பாக இருந்தால் நான் இப்போ சொன்னது வந்து அளவுக்கு, சர்விக்கல் ரிப்புன்றது ஒரு ரிப் எக்ஸ்ட்ரா க்ரோத் இருக்கும் இந்த இடத்துல ஒரு போனு. அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆக்சிடென்டலாக தான் நீங்கள் எக்ஸ்ரே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆமாம் சர்விக்கல் ரிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சின்ன வயசுலேருந்து வளர்ற ஒன்று, அது வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒரு வேலை பண்ணணும் அந்த நரம்பு ஏதாவது அழுத்திச்சுன்னா அதுக்கு சர்ஜிக்கல் எக்ஸசன் ஒரு சர்ஜரி பண்ணி தான் அதை கட் பண்ணுவாங்க, ஆர்த்தோபெடிஷன். ஸோ நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதுதான் டெக்னிக் போதும். ஸோ எக்ஸசைஸ் என்னென்னா இந்த இடத்துல ஒரு வலிக்கு ஒன்றும் இல்லை, திரும்பிக்கோங்க, கையை சைடில் வச்சுருங்க. இந்த இடத்துல டம்பல் இருக்குல்ல, டம்பல் இல்லைனாலும் இந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. அது வந்து வெயிட் 10 அப்படின்னு சொன்னால் மண் ஏதாவது இருந்தாலும் போட்டுக்கோங்க, ஏதாவது ஒன்று போட்டு நல்லா வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ண பாட்டில் கையை சைடில் இப்படி பிடிச்சிருங்க சார். பிடிச்சிட்டு ஷோல்டர் ஸ்ட்ரக் பண்ணுங்க, 1 slow 2 சார். இந்த ஒரு எக்ஸசைஸ் போதும். ஆனால் இந்த ஸ்ட்ரக் பண்ணும்போது முடிஞ்சால் கொஞ்சம் ஆங்கிலேட்டடாக இந்த இடத்துல இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரக் பண்ணுங்கள் சார், இதான் எக்ஸாக்டா அந்த மசில் போகும். இந்த பயிற்சி மட்டும் 10 × 3 30 வாட்டி. திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ரிலீஸ் பண்ணுங்க, கட்டவரில் வச்சு ரிலீஸ் பண்ணலாம். லோக்கல்ல கட்டி மாதிரி இருந்ததுன்னா அதை கட்டவரில் வச்சு ரிலீஸ் பண்ணலாம். பண்ணிட்டு நீங்க இந்த சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க சார். இதெல்லாம் செஞ்சுட்டேன், 10 நாள் வலியே போயிடுச்சு. ஆனா 10 நாள் கழிச்சு திருப்பி நான் கிச்சன்ல வேலை செய்யறேன், லேப்டாப்ல வேலை செய்வது எனக்கு வலி வந்து நான் என்ன பண்றதுன்னு சொன்னா, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா இந்த ரவுண்டர் ஷோல்டர்ஸ் இப்படியே நாள் பூரா வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இங்கே இருக்கிற ஒரு மசில் வந்து பெக்டரலிஸ் மைனர்னு ஒரு மசில் இருக்கு, அந்த மசில் டைட் ஆயிடுது. அந்த டைட்னஸ்னால தான் இந்த மசில் லோட் ஆகுது, எக்ஸசைவ் லோட் ஆகுது. நான் திருப்பி சொல்றது எப்படி சார் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த மசில் இங்கே டைட்டாக இப்படியே இருக்கும்போது என்ன ஒன்று திரும்பிக்கோங்களேன், இந்த இடம் கூன் போடுங்க, இந்த இடம் மசில் ஸ்ட்ரெச் வீக்னஸ் போகும். அப்படின்னா ஒரு நார்மலாக இப்போ இந்த இடத்துல இருக்கிற டைட்னஸ் போச்சுன்னா எந்த ஒரு மசிலும் ஷார்டன்டு பொசிஷன்லேயே இருக்கும்போது டைட்னஸ் போகும். எந்த ஒரு மசிலும் நீங்கள் ஸ்ட்ரெச் பொசிஷன்லேயே வச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா இந்த இடம் வீக்னஸ் போயிடும். இதை ரிசர்ச் படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்னா உட்காந்து கால் நீட்டி தொட்டு குனிஞ்சு தொட்டு பாருங்களேன், சில பேர் தொட முடியாது. ஸோ அப்படி அந்த தொட முடியாத காரணம் ஹாம்ஸ்ட்ரிங் டைட், பின்னாடி இருக்கிற இந்த சதை நீங்கள் குனிஞ்சும் போதோ காலை தூக்கி மேலே வைக்கும் போதோ உங்களால் குனிய முடியல. அப்போ எப்படி சார் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரைட்னஸ் மட்டும் ஃபார்ம் ஆகுது? நீங்க பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போனாலும் இல்ல எங்கேயாவது போய் ட்ரெயின் பண்ணாலும் இல்ல நீங்க ஒரு அத்லெட்டோ ஸ்போர்ட்ஸோ போகும்போது உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்கை தான் அதிகமா ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க.
பார்த்தீங்கன்னா காலத்துக்கு தோல் மலை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, இல்லை காலத்துக்கு ஸ்டூலில் வச்சு குனிஞ்சு தொட சொல்லுவாங்க. இது ஏன் சார் ஹாம்ஸ்டிங்னு சொன்னீங்கன்னா, நாள் பூரா நம்மளோட வேலையெல்லாம் உட்காந்தே தான் இருக்குது, உட்காந்து கால் மடக்கி தான் இருக்குது. நம்ம வந்து ஏன்ஷியன்ட் அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி தரையில் கால் நீட்டி உட்கார பழக்கம் இல்லை. ஸோ இப்போ ஹாம்ஸ்டிங் மசில் ஷார்ட் அண்ட்லேயே இருக்குது, அதனால தான் அது டைட்னஸ் போயிடுது, அதனால தான் இந்த டில்ட்டிங் வருது, லோ பேக்கில் ஒரு ப்ராப்ளம் வருது, அதனால தான் இந்த டில்ட்டிங் அப்படின்னா ஹாம்ஸ்டிங் டைட்டாக போஸ்டல் டில்ட்டிங் போகும். ஸோ அப்போ டில்ட்டிங் போகும்போது தான் இந்த நிறைய இந்த பேக் பெயின், அதெல்லாம் நான் ஒரு அது நான் பேக் பெயின் வரும்போது நான் சொல்லித்தரேன். இது மாதிரி நீங்கள் இப்படியே இருக்கும்போது இந்த இடத்துல மசில் டைட்டாகுது. இதுக்கு என்ன சார் பண்ணலான்னு சொன்னால், வீட்டு செவரு கார்னர் இருக்கு இல்லையா, இந்த சைடு ஒரு செவரு, இந்த சைடு ஒரு செவரு இருக்குன்னு சொன்னால், அந்த செவரு ரெண்டு செவர்லேயும் கை வச்சுருங்க. கையை வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ஸ்ட்ரெச் போட்டு பண்ணுங்க, அதை நல்லா முன்னாடி போனீங்கன்னா இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகும். அதாவது ஷோல்டர் லெவல்லையே வச்சு, இந்த கையும் ஷோல்டர் லெவல்லையே வச்சுட்டு ஜஸ்ட் கையை வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணால் போதும். அந்த ஸ்ட்ரெச் போர்ஷனில் மட்டும் 15 ஒரு 5 இந்த, அதாவது நீங்கள் ஒருவேளை எனக்கு வழியே இல்லைன்னா கூட நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சை எல்லாரும் பண்ணலாம். ஏன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் பண்ணால் போதும், அப்படி பார்த்தா எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். ஸோ சின்ன பசங்க கூட இப்போ ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஏன்னா பெக்டரலைஸ் மைனா டைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே டைட் ஆகிடுது. ஸோ இது சின்ன மெத்தட், இந்த பெட்ரலிஸ் மைனஸ் ஸ்ட்ரெச்சை மட்டும் நீங்கள் பண்ணாலே இந்த இடத்துல இந்த கையில் போகிற அந்த சில ரேடியேட்டிங் சிம்டம்ஸ் அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, இதை வந்து ஓவர் கம் பண்ணலாம். ரெண்டாவது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து வர்றதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த மெக்கானிக்கல் ஃபேக்டர் என்னென்னா, ஒரே பொசிஷன் அடாப்ட் பண்ணி வர்றதா. நிறைய பேர் வந்து எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வந்து, ராஜா சார் கீழே உள்ள அடிப்படல எதுவுமே பண்ணல, வீட்டு வேலை தான் செய்யறாங்க, இவங்களுக்கு எப்படி டிஸ்க் பத்தாலஜி வந்தது, இவங்களுக்கு எப்படி சார் வந்து எனக்கு கழுத்து வலி வந்தது, இவங்களுக்கு எப்படி வந்து இன்னும் நரம்பு அழுத்திட்டு இருக்கு, இந்த அளவுக்கு எவ்வளோ மோசமாக எப்படி ஆயிருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படி ரீசன் என்னென்னா, இதுதான் ரீசன் என்னென்னா, உங்களோட பாஸ்டர் ஒரு பக்கமாக இருக்கும்போது, சப்போஸ் நான் இப்படி நடக்கிறேன், இதுவே நான் தாங்கி தாங்கி நடந்தேன்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக ஒரு சில பர்டிகுலர் குரூப் ஆஃப் மசில் லோட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லோட் ஆகும்போது இந்த ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ இதுக்கு என்ன சிம்பிள் மெத்தட்னா, நான் சொன்னது தான் இந்த கார்னர் செவரு கார்னர் இருக்கு இல்லையா, அந்த செவரு கார்னரில் இந்த செவரில் ஒரு கார்னர், இந்த செவரில் ஒரு கை வச்சுட்டு ஷோல்டர் லெவல்லே வச்சுட்டு ஜஸ்ட் முன்னாடி போயிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இப்படி இப்படி முன்னாடி போனீங்கன்னா இந்த இடம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் பொசிஷன் நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே இங்கே இருக்கிற வலி போகும். இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னா, சப்போஸ் நான் ஒன்றும் இல்லை, நான் சின்னதாக நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறே பாருங்க, நான் இப்போ இப்படி கூன் போட்டு வேலை செய்யும்போது என்னோட தோள்பட்டை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து தூக்கும். இப்போ நான் சும்மா ஒரு குனிரன் பாருங்க, இந்த இடம் லோட் ஆகும். ஸோ அந்த அந்த சின்ன மைனர் கரெக்ஷன் அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம்ன்றது இப்போ இருக்க எல்லாருக்கும் இருக்கு. இப்படி கழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம் மசில் டைட் ஆகிடும், இந்த மசில் டைட் ஆகிடும், பின்னாடி இங்கே இருக்கிற மசில் வீக்னஸ் போகும். ஸோ இது இந்த மாதிரி கிறிஸ் கிராஸ் எப்படி இருக்கும், அதான் அதனால தான் பேர் அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம். லோவர் கிராஸ் சிண்ட்ரோம்னே ஒன்று தனியாக இருக்குது, அதுக்கும் அதனால தான் நிறைய பேருக்கு பேக் பெயினே வருது. அதுக்கான மெத்தட்ஸ் அண்ட் மெஷரை நான் சொல்லித்தரேன். பட் இது ஸ்ட்ரெச் பண்ணாலே போதும், ஜஸ்ட் ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரெச் பண்ணாலே போதும், அதுக்கு இந்த ஒரே ஒரு டெக்னிக் போதும். அதே மாதிரி சின் டகின் மட்டும் கோல் பண்ணு, சின் டகின் பண்ணி இந்த பொசிஷன் ஹோல்டு, இதுவும் ஒரு சூப்பர் மெஷரு ஃபார் ஆல் நெக் பெயின் பேஷண்ட்ஸ். ஒருவேளை நான் வந்து சார் நான் வந்து வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணி தான் அவனை 8 நேரம் எப்படி பிரேக் எடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் பிரேக்லாம் எடுக்க வேண்டாம். சிம்பிள் என்ன பண்ணுங்கன்னா, சின்ன மட்டும் டகின் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஒர்க்கு அதே ஒர்க்கை சேம் ரொட்டீன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வேணால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, அகைன் டகின் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள், டகின் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அகைன் விட்டுருங்க, திருப்பி உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இந்த சின்ன மெத்தடு போதும். இந்த கழுத்தில் இருக்கிற வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நான் சும்மா சின் டகின் இப்போ நார்மலாக இருக்கு இல்லையா, இப்போ நார்மலாக இருக்கேன், இப்போ நான் சின் டகின் பண்ணும்போதே பாருங்க என் கழுத்து எலிவேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டீகம்ப்ரஷன் ஒன் ஆஃப் த மெதட் வெறும் டகின் போஸ்டர் தான். ஸோ இதை மட்டும் ஹோல்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த ரீஜன் சம்மந்தப்பட்டமான வலி செட்டில் ஆகிடும். இதுக்கும் ஷோல்டர் பெயினும் டோட்டலாக வேறு, நெக் பெயின் இது வந்து பியூர்லி கம்சன்ட் நெக் பெயின் தான். இந்த மசில் டைட்டாக இருந்தாலே கண்டிப்பாக உள்ள தேய்மானம் ரொம்ப அதிகமாக போகும். சார் எனக்கு எப்படி சார் 40 தேய்மானம் வந்தது, அப்போ இந்த காலத்து மாதிரி மூட்டை தலையில் தூக்கிட்டு ஹெவியாக நடந்து போனாங்களா, இல்லை தலையில் லோடு எடுக்கிற பழக்கம் இருந்தது அதுவும் கிடையாது, ரொம்ப ஹைஃபை பில்லோ யூஸ் பண்ணாலும் கிடையாது, ரொம்ப ஹைஃபை பெட் யூஸ் பண்ணாலும் கிடையாது, ரொம்ப ரெஸ்ட்லேயே இருந்து சிஸ்டம் ஒர்க்கோ அப்படி பண்ணாலும் கிடையாது. அப்போது பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நான் எதுவுமே பண்ணல, எனக்கே இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு கேட்குறேன். கரெக்டாக மோஸ்ட்லி எல்லாருமே என்னென்னா, நான் எதுவுமே ஸ்ட்ரெயின் பண்ணது கிடையாது, ரெஸ்ட்டில் தான் இருக்கேன், நான் நார்மல் வேலை தான் சரி எனக்கே வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் பிரச்சனையே. நீங்கள் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணாலே ப்ராப்ளம் வராது, ஆனால் என்ன குரூப் ஆஃப் ஸ்ட்ரெயின் எப்படி அதை லோட் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்தா இருக்கு. ஸோ ரெக்கர் ஆர்எஸ்ஐ தான் இது காரணம். ஆர்எஸ்ஐன்றது ரெப்படிட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி, அதாவது ஒரே பொசிஷன் அடாப்ட் பண்ணி அதே பொசிஷனில் ஒர்க் பண்ண தான் அந்த மசில் எக்ஸசிவாக லோட் ஆகி அது டைட் ஆகிட்டு அந்த லைன் ஆஃப் கிராவிட்டியே மாறிடும். மாறும்போது இந்த ஹெட்டோட வெயிட்டு ஓவர் பர்டன் ஆகி இந்த மசில் டைட் ஆகி இந்த இடம் பிடிச்சிக்கும். இது பெரிய ஃபிசியாலஜி ஆகி மெடிக்கல் ஃபிசியாலஜி வேண்டாம், பட் சிம்பிள் மெத்தட் என்னன்னா, இந்த மசில் டைட்னஸ்னால தான் ஒரு ஒரு பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான மெத்தட் சொல்லிட்டேன், சின்டகின் சொன்னேன், இந்த செஸ்ட் வேணும். ஒருவேளை சார் எனக்கு இந்த செவரி கார்னர்லாம் இல்லைன்னு சொன்னால், ஆஃபீஸில் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது கையை இப்படி வச்சு ஜஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணுங்க போதும்.
இது நான் எட்டு சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரெச் இதை மட்டும் பண்ணாலே இங்கே இருக்கிற பர்டிகுலர் குரூப் ஆஃப் பெயின் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஓவர்கம் பண்ணலாம். இதை தவிர்த்து ஒருவேளை டிஸ்க் பெத்தாலஜி இருந்தால் கை மறத்து போகலாம். நார்மலாக இந்த மசில் டைட் ஆனாலும் கூட கை ரெடிட் ஆகி பெயின் வரலாம். ஏன்னா இந்த இருக்கிற மசில் டைட் ஆகும்போது இங்கே இருக்கிற போகிற நர்வ் பிளக்ஸஸ்லாம் இருக்கும், அதில் வந்து நர்வ் வந்து மெக்கானிக்கல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நரம்பு எதுக்குள்ளெல்லாம் போயிட்டு வெளியே வருதோ அதெல்லாம் மெக்கானிக்கல் இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ் டைட் ஆனாலுமே இதே மாதிரி சிம்டம்ஸ் வரும். ஸோ அந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது இந்த பிரச்சனை தான் உடனே எனக்கு கழுத்தில் டிஸ்க் தான், எனக்கு உடனே ஸ்பான்லெஸ் தான், எனக்கு டீஜென்ரேஷன் தான், எனக்கு ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுச்சு பெயின் வந்துச்சுலாம் கிடையாது. சிம்பிள் மெத்தட் இது ஒன்று போதும். ஸோ இதை நீங்கள் ஓவர்கம் பண்ணாலே வலி குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த பகுதியில் உள்ள மசில் குரூப் ஆஃப் சிம்டம்ஸ். இந்த பகுதியில் வலிக்கு இது தாராளம் போதும். ஒருவேளை இந்த பகுதியில் உள்ள வலி இங்கே பரவுதுன்னு சொன்னால், சில பேர் வந்து ஹார்ட் உடனே நான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு உடனே ஈசிஜி எடுக்கிறாங்க, தப்பு இல்லை. பட் எங்கே இருக்குன்னா கரெக்டாக இந்த ரீஜனில் இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து இந்த சுண்டு வரல் வரைக்கும் வலி வலும். அந்த வலி தான் ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்ல வர வலி. சம்டைம்ஸ் இங்கே கூட நிற்கலாம், பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கிரேடு. அது வந்து வித் பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும், படிக்கட்டே இருந்தால் மூச்சு வாங்குது, படிக்கட்டே இருந்தால் நெஞ்சு வலிக்குது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி படிக்கட்டேனா இருக்கா ஆன்சைனா பேக்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கா நோ டிஸ்னியான எக்ஸர்ஷன், அது மூச்சு வாங்குற மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சிம்டம் செஸ்ட் டைட்னஸ் இருக்கும், அப்படியே நெஞ்சு பிடிச்ச மாதிரி இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்ததுனா நீங்கள் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். பட் இந்த இடத்துல எக்ஸாக்டாக நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ரீஜனில் இருக்கிற வலி அப்படின்னு சொன்னால் நான் இந்த சொன்ன இப்போ இந்த ரீஜனில் இருக்கிற வலி மட்டும், நான் சொன்ன டெக்னிக்ஸ் போதும் இங்கே இருக்கிற வலி வந்து ஓவர்க்க முடியும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த இடம் வலி இல்லாமல் இல்லை, தொட்டாலே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு வலி இல்லை, எனக்கு இது வரைக்கும் நான் அந்த இடத்துல வலி ஃபீல் பண்ணது இல்லைன்னு சொன்னால் மற்ற இடத்துல ஒருத்தரை அழுத்த சொல்லுங்கள், அந்த இடத்துலையும் அழுத்த சொல்லுங்கள். அந்த இடத்துலையும் அழுத்தும் போது கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் ஏதோ வலி இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வலி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த பகுதியில் உள்ள வலி வந்து நல்லா குறைஞ்சிடும். தேங்க்யூ.